இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலில் இப்போதைக்கு முத்துராஜுடைய அட்டூடியங்கள்லாம் நம்ம பார்த்து வந்து கொந்தளிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம மட்டும் தான் கொந்தளிக்கிறோம், அங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் இன்னும் உண்மைகள் தெரியாது. ஐஸ்வர்யாவும் ஏதோ வந்து முத்துராஜ் கண்டிப்பாக வேலையை காட்டுவார், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் காமிப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஆல்ரெடி வந்து வட்ட வடிவும் சரி, இந்த பக்கம் முத்துராஜும் சரி, ஐஸ்வர்யாவை ரொம்ப மோசமாக நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஐஸ்வர்யாவே அதை பொறுத்துக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. எப்போ வேணால் அவன் நினச்சாங்கன்னா தேவையாருன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கலாம். அவங்க தான் ஹையர் பொசிஷனில் இருந்து பாவம் இவன் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கல்யாணம் தான் முடிஞ்சிருக்கு, வேறு எதுவும் நடக்கவும் இல்லை. அதுக்கு வருத்தப்பட்டாலும் அப்படி இருந்தால் கூட இப்படி ஒரு மனுஷனோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது தாலியை கட்டிக்கிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம வீட்டில் இது பண்ணணுங்கிறதுக்காகவே இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு பதிலாக இந்த சமயத்தில் தான் நாச்சியார் தப்பு பண்ணுறாங்க. நாச்சியார் கூட வந்து பேசி புரிய வைக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம அம்மாவாக இருந்தால் டக்குன்னு வந்து அம்மா இப்படி தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படின்னு காலையே விழுந்திருப்பாங்க. ஆனால் திருப்பி போனால் நம்ம அம்மாவும் இன்னும் எட்டி உதச்சிருவாங்களா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் இவங்க அமைதியாக இருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அந்த குறி சொல்கிற அக்கா வந்து சொல்லிட்டு போன மாதிரி ஸ்கூடிய சீக்கிரத்திலே கத்தி கையில் கரப்பட போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதனுடைய பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு வீடியோஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த வீடியோ வந்துருந்துச்சு. ஒன்றில் என்னென்னா வந்து ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காங்க அந்த மகா வந்து மாயனை. கையில் அவர் கட்டெலாம் போட்டிருக்காரு, கோவத்தில் பண்ணியா இல்லை பிளான் பண்ணி பண்ணியான்னு கேட்குறாங்க. என்ன விஷயமோ அதில் சொல்லலை. உன் தங்கச்சிக்காக என்ன வேணாம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மாயன் மேலே பழியே விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா கத்தி கொலை பண்ணிட்டாரு, கத்தியை வந்து முத்துராஜை குத்திடுறாரு இல்லை வெட்டிடுறாரு, அதுக்கப்புறம் பழியெல்லாம் இவங்க மேலே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ. இது எல்லாமே வந்து உண்மைதாங்கிறது தெரியுது. இன்னும் ஒன்றரை வாரத்தில் வந்து எப்படியும் வரப்போகுது. வர வாரம் ஃபுல்லாக ஐஸ்வர்யாவை கொடுமைப்படுத்துறதான் தெரிஞ்சு அதுக்கு அடுத்த வாரம் டைரெக்டாக வந்து அந்த கொலை சீன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா கூடவே ஒரு புது ஒரு விஷயமும் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. கத்தி அவராக நடிக்க கத்தியாக நடிக்கிற ராஜு ஜெயமோகன் வந்து இந்த கேரக்டரை விட்டு போக போகிறாரா, அதே இல்லை அப்படின்னா அந்த கத்தி கேரக்டரே முடிக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமும் கூட. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கத்தி காயத்ரி ஜோடி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பரான ஒரு ஜோடியாக வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படியே போச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் பெஸ்ட் ஜோடி அவார்டே அவங்க வாங்குற அளவுக்கு வந்து அவங்க சூப்பரான ஒரு ஜோடியாக இருக்காங்க. கேஷுவலாக பேசிக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாகவே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ நல்லா ஃபார்ம் ஆகிட்டு இருக்க ஒரு சீரியல், இப்போ தான் புதுசாக அந்த சீரியல் ஆரம்பித்தாங்க. இதுலேருந்து கத்தியோட கேரக்டர் கொண்டு போயிட்டு அதுக்கு பதிலாக மாயனோட தம்பியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான விஷயம். இந்த கேரக்டரை வச்சு இன்னொரு ட்விஸ்ட் எல்லாம் கொண்டு வர போறாங்க. இந்த கொலை பண்ணதுனால இவரை தப்பிக்க வைக்க மாயன் சரணடைகிறது, அப்ப இவரே நானே வரது, அதுக்கப்புறமா இவங்க எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா ஒரு மெயினான வில்லனா முத்துராஜுக்கு இன்னும் வெறும் வெட்டுதான் பட்டிருக்குன்னா அவரே வரது, இல்லை அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா சிதம்பரமும் வடிவும் மிகப்பெரிய மாசாணியும் பெரிய வில்லன்களா வருது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. அது கத்தியோட கேரக்டர் மூலமா தான் நடத்த போறாங்க. அதிகபட்சமாக அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜு ஜெயமோகனுக்கு அவருக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு அவருடைய சூப்பரான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு சினிமா ரோல் கிடைச்சா இந்த கேரக்டரை வேற யாராச்சும் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கத்தி கேரக்டர் இப்போதைக்கு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் தோணுது. உங்களுக்கும் வந்து இந்த கத்தி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கேரக்டர் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வந்து கத்தி கேரக்டர் போயிடும் போல தான் தெரியுது, பார்த்தாலே தெரியுது அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறீங்களா அதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஜோடி யாரு அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நாம் இருவர் நமக்கு இவர் 1 & 2 ரெண்டு சீசன்லேயும் சேர்த்து இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.